Hi guys, welcome back to our channel. நம்ம சேனல்ல இப்ப first time பாக்குறீங்க அப்படினா subscribe பண்ணி bell icon-அ click பண்ணிக்கோங்க. ஒரு காட்ல ஒரு முயல் ஒன்னு இருந்தது. அந்த முயலுக்கு நண்பர்கள் யாரும் இல்லாததனால ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி feel பண்ணிட்டே இருந்தது. ஒரு நாள் நம்ம எல்லா மிருகங்கிட்டயும் போய் நண்பர்களா ஆகலாம் அப்படினிட்டு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தது. அப்ப அந்த காட்ல ஒரு பெரிய யானை ஒன்னு இருந்தது. அந்த யானை கிட்ட போயிட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சது. யானை அண்ணா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுச்சு. இந்த குரலை கேட்டதும் பின்னாடி திரும்பி பார்த்த யானை சொல்லுச்சு, என்ன நீ தான் என்கிட்ட பேசுனியா? என் கால் சைஸ் கூட இல்ல, நீ என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு உன்ன மாதிரி சின்ன சின்ன மிருகங்கள் கிட்ட பேச பிடிக்காது, மரியாதையா இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லுச்சு. இத கேட்டதும் முயலுக்கு ரொம்பவே வருத்தமா போயிடுச்சு. முயல் ரொம்ப சோகமா அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. அப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு குளத்தை பார்த்துச்சு. அந்த குளத்துல ஒரு முதலை இருந்ததை பார்த்தது. அந்த முதலை கிட்ட நண்பரா ஆகலாம் அப்படின்னு நினைச்சு முதலை கிட்ட போயிட்டு, முதலையக்கா எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுச்சு. இந்த குரலை கேட்ட உடனேயே முதலை குளத்துல இருந்த மேல வந்துச்சு. மேல வந்து பார்த்ததும், ஓ நீ தான் என்ன கூப்பிட்டியா? எவ்வளவு தைரியம் இருக்கு உனக்கு! என்னோட கண்ணு சைஸ் கூட இல்ல, நீ என்கிட்ட வந்து பேசுறியா? மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிடு, இல்லனா உன்னை நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லுச்சு. இதை கேட்டதும் அந்த சின்ன முயலுக்கு ரொம்பவே சோகமாயிடுச்சு. ரொம்ப வருத்தத்தோட அந்த இடத்த விட்டு போலாம் அப்படின்னு திரும்பிச்சு. திடீர்னு அந்த முயலுக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. என்ன இவங்க உடம்பு அளவுல தான் இவங்க பெருசா இருக்காங்க, என்ன மாதிரி அறிவாளி யாராவது இருக்காங்களா அப்படின்னு நினைச்சு வேகமா திரும்பி, அக்கா நீங்க யாரையுமே இப்படி குறைச்சி எழுத போடாதீங்க, நான் உருவத்துல ரொம்ப சின்னதுதான், ஆனா பலத்துல என்ன மிஞ்ச யாருமே கிடையாது, அவ்வளவு பலம் இருக்கு என்கிட்ட அப்படின்னு சொல்லிச்சு. இத கேட்டதும் முதலைக்கு சிரிப்பு அடக்கவே முடியல. வேகமா சிரிச்சுட்டு இப்படி சொல்லிச்சு, ஐயையோ உனக்கு அவ்வளவு பலம் இருக்கா? இங்க நின்னு காமெடி பண்ணாத, போய் அப்படி யாருக்கிட்டயாவது போய் சொல்லு உன் கதைய அப்படின்னு சொல்லிச்சு. இத கேட்டதும் முயல் சொல்லிச்சு, சரி உங்களுக்கும் எனக்கும் ஒரு போட்டி வச்சுக்கலாம், அதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் உங்க பக்கமே வரமாட்டேன், ஆனா நான் ஜெயிச்சிட்டேன்னா உங்க தோல்விய நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. உன் கூட போட்டி போடுறதுலாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது, உங்க கூட போட்டி போட்டா எனக்கு தான் என் கௌரவம் குறைச்சல், ஆனா நீ ரொம்ப பேசுறியே, சரி என்ன போட்டின்னு சொல்லு, நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே முயல் சொல்லிச்சு, நாளைக்கு காலையில நம்ம ரெண்டு பேரும் கம்பி இழுக்கிற போட்டி வச்சுக்கலாம், யார யாழ் இழுக்கிறாங்கன்னு பாக்கலாம், அப்படி நான் உங்களை இழுத்துட்டேன் உங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க தோல்வியை ஒத்துக்கணும், நீங்க என்னை இழுத்துட்டீங்கன்னா நான் தோல்வியை ஒத்துக்கிட்டு இனிமே உங்க கண்ணிலே பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே முதலே சொல்லிச்சு, ஒரு நொடியிலேயே உன்னை இழுத்து நான் வின் பண்ணிடுவேன், இதெல்லாம் ஒரு போட்டியா, சரி நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிச்சு. உடனே வேக வேகமா முயல் யானை கிட்ட போயிட்டு யானை கிட்ட சொல்லிச்சு, நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு முதலைக்கிட்ட என்ன சொல்லிச்சோ அதையே யானைக்கிட்டயும் சொல்லிச்சு. யானையும் அதுக்கு சம்மதிச்சு, சரி நாளைக்கு நம்ம போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. மறுநாள் காலையும் விடிஞ்சது. மறுநாள் காலையில போட்டி நடக்கிற இடத்துக்கு போனாங்க. முயல் ஒரு பெரிய குச்சியை எடுத்துட்டு வந்து ஒரு முனைய முதலைக்கிட்ட கொடுத்துச்சு, இன்னொரு முனையில நான் போய் நிக்கிறேன் அப்படின்னு முயல் ஒரு புதருக்குள்ள போய் நின்னுடுச்சு. இன்னொரு முனைய யானை புடிச்சுக்குச்சு. யானை பார்க்கும்பொழுது முயல் பிடிச்ச மாதிரி புதருக்குள்ள இருக்க இருந்தது. உடனே முயல் நடுவுல போய் நின்னுகிட்டு ரெண்டு பேருக்கும் தெரியாத மாதிரி, சரி கவனமா கவனிங்க, நான் போட்டிக்கு ரெடியா நிக்கிறேன், நீங்க இழுங்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே யானையும் முதலையும் மாறி மாறி இழுத்தாங்க. யானை யோசிச்சது, அடடா முயலுக்கு என்ன இவ்வளவு பலம் இருக்குது அப்படின்னு யோசிச்சது. அதே மாதிரிதான் முதலையும் யோசிச்சது, என்னடா இது, இந்த சின்ன முயலுக்கு அவ்வளவு பலம் இருக்கா அப்படின்னு யோசிச்சது. இவங்க ரெண்டு பேருமே இழுக்கிறத பார்த்து முயலுக்கு ஒரே சந்தோஷம். யானையும் முதலையும் மாறி மாறி இழுத்து ரொம்ப டயர்டானாங்க. டயர்டாயி அவங்க பிடிச்சிருந்த கொம்ப கீழே விட்டுட்டாங்க. உடனே முயல் யானை கிட்ட சொல்லிச்சு, பாத்தீங்களா என்னோட பலத்தை, இனிமேட்டு யாரையும் தரக்குறைவா எடை போடாதீங்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே யானை அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து போயிடுச்சு. அதே மாதிரி முதலைகிட்டையும் வந்து சொல்லிச்சு. முதலையும் அது பேசின வார்த்தைகளுக்கு மன்னிப்பு கேட்டு அன்னையில இருந்த முதலையும் யானையும் முயல் கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. சிறு துரும்பும் பல்குத்த உதவும், யாரையும் தரக்குறைவா எடை போடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தான் பண்ணிவிடுங்களேன். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.